ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா, யூஎஸில் இருக்கிற குளிர்பானங்கள், அதாங்க எல்லா வகையான குளிர்பானங்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த vlogல. யூஎஸில் குளிர்பானங்கள் பொதுவாக ஜூஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. ஏகப்பட்ட வெரைட்டிங்கிறதோட இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தனியாக, வயசானவங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும்லங்க, அவங்களுக்கு தனியாக, அப்புறம் ஹெல்த்து அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வேறு 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 விதமாக ஒரே பிராண்டு. இப்போ நம்ம ஊர்லன்னா பெப்சி கோக்னா அவ்வளோதான், பெப்சி கோக்கு மாஸா ஃபேண்டா அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். சுற்றி சுற்றி பார்த்தோன்னா நமக்கு ஆரஞ்சு மேங்கோ, அதுக்கப்புறம் இந்த கொக்கோ கோலா அந்த இது வரும், அந்த வெரைட்டி வரும், ஓகேங்களா? அதுதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு எனக்கு என்னவோ என்ன பொதுவாக எனக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ வெரைட்டி இல்லாததுக்கு காரணம் நம்ம போய் நம்ம அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணி நம்ம வாங்காதது கூட காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இதெல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு நினைக்கிறது பார்த்திங்கன்னா, இங்கேயும் அதே ஃபேண்டா இருக்குது, அதே கோக்கு இருக்குது. ஆனால் அந்த ஃபேண்டாவில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். ஃபேண்டாலேயே ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்காது, சாதா கடைகளில் வச்சுருக்க மாட்டாங்க. பெரிய கடைகள்லையும் வியாபாரம் ஆனால் தாங்க அவங்க வச்சுருப்பாங்க. யாருமே எடுக்கலைன்னா எப்படி வச்சுருப்பாங்க? ஒருவேளை இந்த மாதிரி ஃபேண்டா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போனால் இந்த மாதிரி வேறு வேறு ஐட்டம்ஸ் வெரைட்டி இருக்கிற ஃபேண்டாங்கெல்லாம் கிடைக்குமாங்கிறது தெரியல. பொதுவாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் நான் இந்த விலாகோடைய ஃபஸ்ட்லேயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த மூடோடு நீங்கள் பார்ப்பீங்கள்ல இந்த விலாக், அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருக்காங்க பாருங்கள். அதிலே சில பிராண்ட் இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட பிராண்டை வாங்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி அது அவங்க அந்த பிராண்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. அதில் ஒரு ஆர்கானிக்னு அந்த இது வாங்குவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பேக் மாதிரி, ஒரு வேல்யூ பேக் மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 24 அந்த மாதிரி நான் சொல்லுறது குறைஞ்சது. நான் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல்காகவும் இருக்குது, 36 அந்த மாதிரியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் இருக்குல்லங்க, அது 100% பியூர் அந்த மாதிரிலாம் கூட ஆப்பிள் ஜூஸ் இருக்குது. இதிலே சுகர் எவ்வளோ லெவல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள், நியூட்ரிஷன் ஃபேக்ட்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக அதிலே போட்டிருக்காங்க. அதாவது இந்த விலாக் எடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஏகப்பட்ட ஜூஸ் ஐட்டம் இருக்குங்க இங்கே பியூரா. ஆக்சுவலாக நான் மாதுளம்பழ ஜூஸே நான் இதில் பார்த்தேன். அதே மாதிரி நான் ஆச்சரியப்பட்டு, ஓ இந்த இதுலலாம் ஜூஸ் கிடைக்குதா, இதை யார் வாங்குவாங்க குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்கே நிறையா, குழந்தைங்களுக்கு தனியாக கிட்ஸ் அந்த ஜூஸ் தனியாக, அந்த மாதிரி நிறைய பேக் இருக்குது இங்கே. யூஎஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே அமெரிக்கன்ஸுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிற ஹேபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோக் இருக்குல்லங்க, அதுலேயே உங்களுக்கு டயட் கோக்கு 0% கலோரி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அவங்க டின்னாக வீட்டில் வாங்கி வச்சுப்பாங்க. இங்கே வீடுங்களே நிறைய இந்த ஜூஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 டின்னு கிட்ட கூட அவங்க வீட்டிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சாதாரணமாக நான் சொல்கிறது சாதாரணமாக ஒரு நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்மலாம் ஒரு கோக் ஒரு ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன வாங்கி வைப்போம், ஒரு 3, 4 வாங்கி வைப்போம், அவ்வளோதான் நம்ம வாங்கி வைப்போம். அதுவே அதிகம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்தியாவில் இருக்கிற போதெலாம் நான் வாங்கும் போது 1 வாங்குவேன் 2 வாங்குவேன், ஒரு ஃபேண்டா வாங்கினா 1 வாங்குவேன். அதுவும் எப்பயாவது எங்கன்னா வெளியே போகணும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம வாங்கின்னு வைப்போம். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஜூஸ் அது ஒரு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோடையே அவங்களுக்கு சேர்ந்துடுதுங்க. இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடையே ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அதாவது அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு என்ன ஃபேவரட் இருக்கோ அந்த மாதிரி குடிக்கிறது இங்கே பழக்கம். அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்னென்னா தக்காளி ஜூஸுங்க. அதாங்க அங்கே இருக்குது பியூர் தக்காளி ஜூஸ். அதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்டிக்கரில் இருக்குது. ஸோ நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஜூஸில் இது ஒன்று, டொமேட்டோ ஜூஸு. பொதுவாக டொமேட்டோ சாஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் டொமேட்டோ ஜூஸ் இருக்குது. அதே மாதிரி வெஜிடேபிள் ஜூஸ்னு ஒன்று ஒன்று பார்த்தேன், அதுவும் இருந்தது. பட் வந்து டேஸ்ட்டெலாம் எப்படி இருக்கும், எத்தனை பேர் அதை வாங்குவாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. ஆனால் இங்கே வச்சுருக்கிறாங்க, அதாவது இங்கே வாங்குறவங்க இருக்கிறதுனால தாங்க விற்கிறாங்க. நான் அப்படி யோசிக்கிறேன், வாங்குறவங்க இருக்கிறதுனால தான் வந்து இதை விற்கிறாங்க. இவ்வளோ அவைலபிலிட்டி இங்கே கடையில் சாதாரணமாக கிடைக்கிது. ஸோ வந்து இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் பியோர், அதுக்கப்புறம் வந்து இந்த 100% ஜூஸ் அந்த மாதிரி இருக்கிறத ப்ரெஃபர் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வந்து ஸ்வீட்டு டேஸ்ட்டு அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. அதுக்கு அடிக்ஷன் ஆனவங்க தான் நான் நினைக்கிறது. வந்து இந்த கோக் குடிக்கிறவங்க, பெப்சி, அதெல்லாம் வந்து ஹெல்த்தியா அப்படிங்கிறத யோசிக்கலன்னா அவங்க குடிக்கிறாங்க. அது ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. சில பேருக்கு கோக் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இன்னும் மோசம் சில ஆஃபீஸுங்களெலாம் கோக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோனா குடிச்சிக்கலாம் அந்த மாதிரிலாம் இப்போ சிலதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஜூஸ் இருக்குன்னா மாதுளம்பழம் ஜூஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப பியூராக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இது வாங்கலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா, இந்த வாட்டி நான் வாங்கலை, ஏன்னா வந்து எனக்கு ஒரு பெரிய ஐடியா இல்லை. இந்த விலாக் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கும் போது தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ஜூஸ் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த வேறு இந்த செரி அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது. இந்த ஜூஸ்லலாம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இந்த ஜூஸ்லலாம் சில பேர் இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தமாக அதெல்லாம் கூட இந்த சில ஜூஸ் குடித்தா அதெல்லாம் வராது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனாலையும் சில பேர் வந்து கண்டினியூவாக சில ஜூஸுங்களாம் அதை குடிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஜூஸ் இருந்ததுன்னா கேரட் ஜூஸ் இருந்ததுங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. நான் இத்தனை நாளாக இந்த கடையில் இங்கெல்லாம் வந்து போகிறேன், என் கண்ணில் இதெல்லாம் மாட்டவே இல்லை. பெப்சி கோக் மட்டும்தாங்க மாட்டுச்சு. அது மட்டும் தாங்க வாங்கினு வந்து வீட்டில் பார்ட்டி அந்த மாதிரி சமயத்தெல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து என்ன ஜூஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன்னா பொமோகிரானேட் ஜூஸ் வாங்கலான்னு நினைக்கிறேங்க. அதாவது எல்லா குளிர்பானங்களும் சொல்லிவிட்டு அத்தியாவசியமான ஒன்று நான் எடுக்க மறந்துட்டேன் பார்த்தீங்களா, தண்ணிங்க. அதுதாங்க முதல் குளிர்பானமே. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தண்ணியை முதல்ல காட்டுறேன். இன்னொரு விஷயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் தண்ணி இங்கே வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் இந்த வ்ளாகில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி கோக்கு அதுலேயே வந்து வேறு பிராண்டில் டின்னில், அதுக்கப்புறம் வந்து அந்த இது பிளாஸ்டிக் இதிலே வந்து வேறு 250 ml அதிலே பெருசு அந்த மாதிரி நிறையா விற்கிறாங்க. ஆனால் பொதுவாக டின்னு வந்து விலை அதிகமாக இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து டின்னில் வாங்கி குடிக்கிறது இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த ஒரு வேளை இந்த காரில் அந்த கப் ஹோல்டரில் வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குமோ என்னன்னு தெரியல, அதில் குடிக்கிறதுக்கு சில பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அமெரிக்கன்ஸ் யூஸ்வலாக வந்து அவங்க வாங்குறது வந்து டின்னில் தாங்க வாங்குறாங்க. ஆனால் நமக்கு இதெல்லாம் கட்டுப்படியாது. நான் வந்து எதில் வாங்கினா சீப்பாக இருக்கும், பெரிய பாட்டில் எடுத்தால் சீப்பாக இருக்குமா, இல்லை வந்து பல்காக ஒரு 24 அந்த மாதிரி வாங்கினா சீப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசனை தோணும். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை இதுக்குன்னா வாங்கும் போது எனக்கு அப்படி தான் யோசனை தோணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து குடிக்கிறதுக்கு எப்படி வசதிப்படும் அப்படிலாம் யோசித்து வாங்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெப்சி இருக்குல்லங்க, அதுலேயே வந்து டயட் பெப்சின்னு இருக்குது. இதில் வந்து என்ன வித்தியாசம்னா இந்த டயட் பெப்சி இந்த 0 கலோரினா அது குடித்தா வந்து அதே மாதிரி 0% சுகர் இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு அது எந்த அளவு உண்மையாக இருக்குங்கிறது தெரியல, பட் வருது. ஆனால் வந்து 0% இருக்குங்க. இப்போ எங்கள் டின்னுலேயே வேறு இது அந்தந்த பாட்டில் கீழே அந்தந்த அந்த மேலே வந்து அதோட டின்னும் வச்சுருக்குறாங்க. சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் டின்னு இருக்குது. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் வந்த புதுசில் நாங்கள் வந்து ஒரு வாட்டி போனோங்க. அப்போ போகும்போது நான் வாட்டர் பாட்டில் வந்து வெளியே வந்து வாங்கிக்கலாம். வெளியெல்லாம் அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குமா என்னன்னு தெரியல, அதனால் நம்ம வாட்டர் பாட்டில் வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக கடைக்கு போனோம். வாட்டர் பாட்டில் ஜஸ்ட்டு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது போனோம், டக்குன்னு உள்ளே போனோம், கடையிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி தாகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து குடித்தோன்னா தண்ணி வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் நான் ஏதோ சாப்பிட்டனால தான் எனக்கு வந்து நாக்கு வந்து அப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வச்சுட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு எந்த யோசனையும் இல்லை. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதே குடிச்சிட்டு இல்லை தண்ணி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நான் வந்து அந்த பாட்டில் பார்க்கும் போது அதில் வந்து அந்த தண்ணியில் வந்து ஏதோ ஸ்வீட் வாட்டர் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து வாட்டர்லேயே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. வாட்டர்லேயே வந்து ஸ்வீட்டு, ஆனால் அதிலே போட்டிருக்காங்க, கிளியராக தான் போட்டிருக்காங்க. பட் நமக்கு தண்ணி பாட்டிலுன்னு பார்த்தா அது தண்ணி தான், அவ்வளோதான், அதில் என்ன ஃப்ளேவர் வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த அந்த வாட்டரை வந்து அந்த தண்ணி பாட்டிலை வந்து சுத்தமாக எங்ககிட்ட தண்ணியே இல்லைங்க. ஆனாலும் என்னால் அந்த தண்ணியை வந்து அந்த ஸ்வீட் வாட்டரை வந்து குடிக்க முடியல. என்ன தான் தாகம் அடித்தா தண்ணி தான் குடிக்க முடியும், வேறு என்ன. அதில் வந்து என்ன ஒரு அமிர்தத்தையே கொண்டு வந்து வச்சாலும் தாகத்துக்கு தண்ணி தாங்க குடிக்க முடியும். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடையில் போய் நாங்கள் தண்ணி வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் குடித்தோம். இதுதான் எங்களுடைய யூஎஸில் தண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுடையது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த பாட்டிலில் கலர் கலராக வச்சுருக்காங்கல்லங்க, இந்த ரெட்டு எல்லோ ப்ளூலலாம் கூட ஒரு சில ஜூஸ்லாம் இங்கே விற்பாங்க. இது வந்து இந்த குழந்தைங்க வந்து இங்கே வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் நிறைய பேர் இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா பசங்க வந்து இந்த ப்ளூ கலர் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு வரதை நான் பார்த்துருக்குறேன். இதில் என்ன இது, ஆனால் வந்து இதில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இந்த எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது, நியூட்ரிஷன் இது இருக்குது, அந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் வந்து எனக்கு அந்த கலரை பார்த்தோன்னா அதில் என்ன சாயனோ கலந்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். அதனால் நான் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்ணி நான் சொன்னலைங்க, அதுலேயே வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று இந்த ஜீரோ சுகர், அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க்லிங் வாட்டர்னு ஒன்று விற்கிறாங்க, அது அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அதில் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கான், அதில் ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நாங்கள் வீட்டில் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. அதிலே நிறையா இருக்கும். அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர் மட்டும் சூப்பராக இருக்கும், மற்றதெல்லாம் நல்லா இருக்காது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸ்பார்க்லிங் வாட்டர்னு அதை நான் நினைக்கிறேன், நான் வாங்கினது அந்த ஸ்வீட் வாட்டர் அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் வந்து இங்கே அந்த மாதிரிலாம் குடிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இன்னொன்று ரொம்ப 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 ஃபேமஸுங்க, எனர்ஜி ட்ரிங்க்கு. நிறைய பேர் வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மஸ்தானாக இருப்பாங்க. அதுங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த எனர்ஜி இந்த சைக்கிளிங் பண்ணுறவங்க இவங்கக்கிட்டலாம் வந்து நிறைய இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறத பார்த்துருக்கேன். இங்கே வந்து நம்ம எல்லா வகையான குளிர்பானங்களும் காட்டணும்லங்க, அதே மாதிரி இந்த பெரியவங்க குளிர்பானங்களும் காட்டணும்ல, அதே ஏன் அவங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு நான் வந்து இதையும் வந்து பண்ணேன். பட் எனக்கு அதில் என்னென்ன இருக்குதுலாம் தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குதுன்ட்டு, என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்னென்ன இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் இது எல்லாமே வந்து நார்மலாக விற்கிறாங்க, அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து இப்போ நம்ம ஊரெலாம் வந்து இந்த ஆல்கஹால் விற்கிறதுலாம் அதுக்குன்னு ஒரு தனியாக இருக்கும். அங்கெலாம் வந்து உள்ள கிட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் இதுதான் விற்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் ஆல்கஹால் ஐட்டம் எல்லாமே வந்து சாதாரண சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. ஆனால் இங்கே கூட்டம்லாம் வந்து பெருசாக வந்து பசங்களோட கூட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த செக்ஷனுக்குள்ளே யாரும் வரமாட்றாங்க, அவ்வளோதான். பெரியவங்க மட்டும் வராங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் இங்கே வந்து ஒரு இந்த விலாக் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இங்கே இருந்தேன். ஸோ அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பாட்டிலாக வச்சுருக்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்து இது ஷூட் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, எங்கே வந்து நான் ஏரியா தட்டி விட்டுருவணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து கிட்ட போய் ஷூட் பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. அதனால் நான் ரொம்ப கிட்டலாம் போகல. ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான், ஏன்னா முனையிலே வச்சுருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே பாட்டில். கீழே விழுந்தால் என்ன ஆகுறது? ஆனால் இங்கே கீழே விழுந்தாலும் வந்து இது பண்ண மாட்டாங்க, பெருசாக கேட்க மாட்டாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு வாட்டி சில பேர் கீழே விழுந்து நான் பார்த்துருக்குறேன். அங்கே எம்ப்ளாயி பார்த்தா கூட அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு இது பண்ணுறேன், அவங்க வந்து கேஷ் பே பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லை தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். பட் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டதுக்கு காசு கட்டியிருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியல. நான் பார்த்த விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம், கிட்ட போனால் எதனா விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் வந்து கிட்ட போகல, சரி முடிஞ்ச அளவு தூரமாக இருந்தே தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்னா இருக்குது, என்னென்ன ஐட்டம் கிடைக்குதுன்னுட்டு. இந்த கோவிட் அப்போ ஒரு இது வந்துச்சு இல்லைங்க, இந்த அமெரிக்காலலாம் வந்து எல்லோரும் வந்து திங்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போய் அள்ளி எடுத்துன்னு போனாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். லாஸ்ட் இயர் வந்து எல்லா டிவி சேனல்லாம் காட்டியிருப்பாங்க. ஆமாம், நிஜமாகவே வந்து ஏகப்பட்ட இந்த ஜூஸ் பாட்டிலுங்கெல்லாம் அப்படியே பல்காக அப்படியே ஒரு சில பேர்லாம் அப்படியே ஒரு அப்படியே டின்னு டின்னாக அப்படியே அடுக்கி 2 கார்ட்டு ஃபுல்லாலாம் வச்சுலாம் நான் எடுத்துன்னு போய் பார்த்துருக்குறேன். இந்த கோக்கு, டயட் கோக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டில் கிட்ட அப்படியே எடுத்துன்னு போய் நான் பார்த்தேன். பில் எனக்கு முன்னாடி பில் போட்டவங்க. ஸோ வந்து இந்த செக்ஷனில் இந்த மேலே ரேக்கில் அடுக்கி வச்சுருக்காங்களங்க, இது எல்லாமே வந்து காலியாக இருந்ததுங்க. அந்த டைமில் நான் வந்து அத்தியாவசிய தேவைக்காக வாங்கிறதுக்காக போகும்போது இந்த செக்ஷனில் இந்த சைட்லாம் போகும்போது அப்படி இந்த ரேக்கே வந்து காலியாக இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த கோவிட் அந்த போன வருஷம் வந்து அந்த வரும்போது அந்த இதில் வந்து எல்லோரும் வந்து இங்கே இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அதனால் வந்து அது ஒரு பெரிய இதுவாச்சு. பட் வந்து எனக்கு தெரியல, அது நாங்களும் சில ஐட்டம் வாங்கி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் இது வந்து இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் வந்து அவங்களுக்கு அத்தியாவசியமாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து அவங்க நான் வந்து அரிசி, பருப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன இருக்குதுன்னா கோகோனட் வாட்டருங்க. நம்ம ஊர் கோகோனட் வாட்டர்லாம் அழகாக இவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். என்னங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஜூஸ் vlog-ஐ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஜூஸ். இதெல்லாம் இந்த இந்த வகையிலலாம் வந்து ஜூஸ் கிடைக்குதா, இந்த வெஜிடபிளில் கிடைக்குதா, இந்த ஃப்ரூட்ஸில் கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக தாங்க இங்கே இருந்தது. இந்த vlog-ஐ வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.